வணக்கம். இந்த வீடியோல நம்ம DFE to regular expression எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தட் தான். சோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்திருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து அதுக்கு எப்படி வந்து நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த ஒரு DFE எடுத்துக்கலாம். डीएफए ना ओवर स्टेट ओवर इनपुट को नम्बर ट्रांसिशन इनपुट जीरो वन क्यू नॉट जीरो वन नम्बर ट्रांसिशन अदमारी क्यू वन जीरो वन ट्रांसिशन क्यू टू लियो नम्बर जीरो वन ट्रांसिशन ओके इतना नाम एफ सो आज यूजुअल फर्स्ट स्टेप நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ங்கிறது வந்து நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் மட்டும் இருக்கணும். மீதி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து நமக்கு ஒரே ஒரு ட்ரான்சிஷன், ஸ்டார்டிங் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட். அந்த மாதிரி நம்மளால கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதுதான் நம்மளோட DFE னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா நமக்கு ரெண்டு ஃபைனல் ஸ்டேட் இருக்கு. சோ ரெண்டு ஃபைனல் ஸ்டேட் இருக்கப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம இத ரெண்டு டிஃபரண்ட் எக்ஸ்பிரஷனா கன்சிடர் பண்ணிப்போம். சோ ஒரு முறை வந்து நமக்கு Q1 மட்டும் ஃபைனல் ஸ்டேட்டா எடுத்துக்கலாம், இல்லனா Q2 மட்டும் ஃபைனல் ஸ்டேட்டா எடுத்துக்கலாம். அப்ப இத சால்வ் பண்ணி இதுக்கு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். சோ இது எடுக்கறப்ப என்ன ஆகும்னா நமக்கு பாத்தீங்களா 0 இது 1 0 0 1. सो इन ट्रांसिशन Q2 मट्टू फाइनल स्टेट वो इन नम्बर रेगुलर एक्सप्रेशन कूड इन Q0 Q1 मट्टू फाइनल स्टेट वे नम्बर ट्रांसिशन कंडुपिडिप्पोम ट्रांसिशन फाइनल स्टेट मट्टू वेरी आगुम எந்த ட்ரான்சிஷனும் மிஸ் பண்ணிட கூடாது 010101 ஓகேங்களா. சோ फ्रॉम ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி பாசிபிள் இன்புட் நமக்கு ஒரு ட்ரான்சிஷன் கண்டிப்பா இருக்கும். ஓகே சோ இப்போ வந்து இதுல ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தட் படி ஸ்டார்டிங் ஃபைனல் ஸ்டேட் மட்டும் வச்சிட்டு இன்டர்மீடியேட்டை ரிமூவ் பண்ணுவோம். அப்ப இதுல வந்து நம்ம Q1-ஐ ரிமூவ் பண்ணுவோம். இது எடுக்கறப்ப நமக்கு Q2-வை ரிமூவ் பண்ணுவோம். சோ Q1-ஐ ரிமூவ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத மட்டும் எடுத்துக்கலாம். இது நான் இங்க சால்வ் பண்றேன். सो इतले नम्ब Q1 रिमूव पन्रप्पो नम्बलुक्कु रिमाइनिंग पातिंगना Q0 Q2 मट्टु इरुक्कुम. अप्प नम्बलुक्कु ट्रांसिशन पातिंगना Q0 Q2 मट्टु इरुक्कुम. इदु मट्टु इरुक्करप्प नम्बलुक्कु इदुल पॉसिबल ट्रांसिशन पातिंगना Q0 to Q2 Q0 to Q0 Q2 to Q0 Q2 to Q2 இவ்வளவுதான் பாசிபிள் ட்ரான்சிஷன். ஒன்னு Q0 ல இருந்து அதுலயே இருக்கும் இல்லனா Q2 க்கு போகும். அதே மாதிரி Q2 ல இருந்து Q0 க்கு போகும் இல்லனா அதுலயே இருக்கும். இவ்வளவுதான் பாசிபிள் ட்ரான்சிஷனே. சோ இதல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இதுக்கு நம்ம எப்படி ட்ரான்சிஷன் கண்டுபிடிக்க போறோம்னா ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்னு வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்னு வந்து வித். இங்க நம்ம எதை ரிமூவ் பண்ண போறோம்? Q1-ஐ ரிமூவ் பண்ண போறோம். அப்ப Q1 as a intermediate node நம்ம ரிமூவ் பண்றப்ப நமக்கு எப்படி ட்ரான்சிஷன் இருக்குன்னு பாப்போம். ஓகே सो फर्स्ट स्टेप पाती Q0 Q2 डायरेक्टा पातरकान पाक Q0 Q2 डायरेक्टा ट्रांसिशन कल अब Q0 Q2 वित् Q1 as a intermediate node अब इप्डी इप्डी Q0 Q1 Q1 Q2 Q0 Q1 इनपुट वन मूल्यों अत Q1 Q2 Q1 Q2 इनपुट जीरो मूल्यों அப்ப இதோட ட்ரான்சிஷன் வந்து 10. ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா Q0 ல இருந்து Q0 க்கு Q0 ல இருந்து Q0 க்கு ஒரு செல்ஃப் லூப் இருக்கு இன்புட் 0 ஓட டைரக்ட் பாத்து அடுத்து வித் Q1 as a intermediate node Q0 ல இருந்து Q1 Q1 ல இருந்து Q0 அப்படி ஏதாவது ட்ரான்சிஷன் இருக்கா? Q0 ல இருந்து Q1 க்கு இன்புட் 1 Q1 ல இருந்து Q0 க்கு இன்புட் 1 அப்ப இதோட ட்ரான்சிஷன் பாத்தீங்கன்னா 0 + 1 1 அடுத்த ட்ரான்சிஷன் பாத்தீங்கன்னா Q2 ல இருந்து Q0 Q2 ல இருந்து Q0 க்கு டைரக்டா இன்புட் 1 மூலமா நமக்கு ஒரு ட்ரான்சிஷன் இருக்கு. இது டைரக்ட் பாத். அடுத்து வித் Q1 as a intermediate node Q2 ல இருந்து Q1 க்கு போய் Q1 ல இருந்து Q0 க்கு
transition irukkan paarenga q2 la irundhu q1 q2 la irundhu q1 ku nammalku input 0 அடுத்து Q1 ல இருந்து Q0 Q1 ல இருந்து Q0 க்கு இன்புட் 1 மூலமா ட்ரான்சிஷன் இருக்கு அப்ப இது வந்து 1 + 0 1 இந்த இடத்துல 10 ங்கறதும் 01 ங்கறதும் டிஃபரண்ட் மாத்தி எழுதிராதீங்க அடுத்து வந்து Q2 ல இருந்து Q2 Q2 ல இருந்து Q2 னா நமக்கு செல்ஃப் லூப் எதுவும் கிடையாது அப்ப டைரக்ட் பாத் எதுவும் இல்ல இன்டைரக்ட் பாத் வித் Q1 as இன்டர்மீடியேட் நோட் பாத்தீங்கன்னா Q2 ல இருந்து Q1 க்கு போயிடு Q1 ல இருந்து Q2 க்கு Q2 ல இருந்து Q1 க்கு இன்புட் 0 அடுத்து Q1 ல இருந்து Q2 க்கு மறுபடியும் இன்னொரு 0 அப்ப இதுதான் ட்ரான்சிஷன் 0 0 ங்கறது தான் ட்ரான்சிஷன் ஓகே சோ நல் அப்படிங்கிறது கூட எதை ஆட் பண்ணாலும் அது நமக்கு இல்லன்னு தான் அர்த்தம் ஓகே அத மட்டும் நம்ம யோசிச்சுக்கலாம் சோ இது வந்து நமக்கு ட்ரான்சிஷன் முடிஞ்சிருச்சு இது டயகிராம்ல போட்டோம்னா Q0 ல இருந்து Q2 க்கு இன்புட் 1 0 Q0 ல இருந்து Q1 செல்ஃப் லூப்ல இன்புட் வந்து 0 + 1 1 அடுத்து Q2 ல இருந்து Q0 Q2 ல இருந்து Q0 க்கு 1 + 0 1 அடுத்து Q2 to Q2 செல்ஃப் லூப்ல பாத்தீங்கன்னா 0 0 சோ இது வந்து நம்ம பழைய ஃபார்முலா படி வருது நீங்க ஃபார்முலா வச்சு போடுறதுனால ஓகே இல்ல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படினா நம்ம डायरेक्टली சால்வ் பண்ணிக்கலாங்க நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டேட் தான் ஸ்டார்டிங் ஃபைனல் ஸ்டேட்ங்கிறது கரெக்ட்டா கொண்டு வந்தாச்சு ஆனா என்ன ப்ராப்ளம்னா நமக்கு ட்ரான்சிஷன்ஸ் நிறைய இருக்கு நமக்கு தேவை ஒரே ஒரு சிங்கிள் ட்ரான்சிஷன்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டினோட் பண்ணனும் அப்ப இங்க என்னன்னா நமக்கு வந்து இத நம்ம ரிடூஸ் பண்ணனும் இந்த இடத்துல நமக்கு லூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த லூப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா இத வந்து Q0 ல இருந்து Q0 க்கே ஒரு லூப் போட்டுக்கலாம் இங்க 1 0 இங்கே ஒரு செல்ஃப் லூப்ல 0 0 இருக்கு செல்ஃப் லூப்ல 0 0 னாலே அது க்ளோஷர் தான் அப்ப ஸ்டார் போடணும் 1 0 0 0 ஸ்டார் திரும்ப ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 1 + 0 1 அப்ப இது ஒரு செல்ஃப் லூப்பா போட்டுக்கலாம் இங்க என்ன இருக்கு 1 0 0 0 ரெண்டும் சேர்த்து ஒரு ஹோல் ஸ்டார் அதுக்கு அப்புறம் 1 + 0 1 இது ஒரு செல்ஃப் லூப் ஆச்சு இங்க பாத்தீங்கன்னா இந்த 0 + 1 0 1 1 அப்படியே இருக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைன் 1 0 அப்படியே இருக்கும் 0 0 அப்படியே இருக்கும் ஓகே சோ இந்த நம்ம பேக் லூப்பை எடுத்துட்டோம் பேக் லூப் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ட்ரான்சிஷன் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம டைரக்ட் பாத் போட்டோம்னா இது ரெண்டும் Q0 ல இருந்து Q0 க்கே ரெண்டு டிஃபரண்ட் லூப்ஸ் வருது அப்ப இது ரெண்டையும் நாம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம் இது ப்ளஸ் இது அந்த மாதிரி போட்டு எழுதிக்கலாம் ஓகே இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாலும் ரெண்டுமே செல்ஃப் லூப்ல இருக்கிறதுனால நமக்கு ட்ரான்சிஷன் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம்னா இந்த 0 + 1 1 ப்ளஸ் இங்க இருக்குது 1 0 0 0 தி ஹோல் ஸ்டார் 1 + 0 1 தி ஹோல் ஸ்டார் ஏனா இது ரெண்டுமே லூப்ல இருக்கிறதுனால இது ஃபுல்லா நம்ம ஹோல் ஸ்டார் போட்டுக்கறோம் அதுக்கு அப்புறம் இங்க 1 0 இருக்கு கூட 0 0 தி ஹோல் ஸ்டார் போட்டுக்கறோம் ஓகேங்களா சோ இதுதான் நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் Q1 ல இருந்து Q2 க்கு போறதுக்கு ஃபைனல் ஸ்டேட் Q2 க்கு போறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இந்த மெத்தட்ல ஓகேங்களா வித் Q1 as a intermediate நோட் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு இப்போ இதே ஸ்டேட்மென்ட்ட வந்து நம்ம இதுக்கும் பண்ண போறோம் இந்த ட்ரான்சிஷன்ல நம்ம எதை ரிமூவ் பண்ண போறோம்னா இங்க வந்து நான் ஃபைனல் ஸ்டேட் Q2 அப்ப நம்ம Q2-வை ரிமூவ் பண்ணனும் Q2 ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் பாத்தீங்கன்னா Q0-உம் Q1 மட்டும் இருக்கும் அப்ப அதோட ட்ரான்சிஷன் மட்டும் எழுதிக்கலாம் Q0 ஸ்டார்டிங் ஸ்டேட் Q1 ஃபைனல் ஸ்டேட் அப்ப நம்ம Q2 ரிமூவ் பண்றப்ப நமக்கு ட்ரான்சிஷன்ஸ் நம்ம எப்படி மேப் பண்ணுவோம்னா நமக்கு இருக்குறதே ரெண்டே பாசிபிள் ட்ரஸ்ட் ஸ்டேட்ஸ் தான் ரெண்டு பாசிபிள் ஸ்டேட்ஸ்க்கு எத்தனை பாசிபிள் ட்ரான்சிஷன்ஸ் இருக்கும் ஒன்னு Q0 ல இருந்து Q0 க்கு இல்லனா Q0 ல இருந்து Q1 இல்லனா Q1 ல இருந்து Q0 Q1 ல இருந்து Q1 இவ்ளோ தான் நமக்கு பாசிபிள் ட்ரான்சிஷன்ஸ் அப்ப இத மட்டும் நம்ம எழுதினா போதும் இங்க வந்து நமக்கு ரெண்டு பாசிபிள் ட்ரான்சிஷன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து டைரக்ட் பாத் ப்ளஸ் இன்னொன்னு வந்து Q2-வை நம்ம ரிமூவ் பண்றதனால Q2 இன்டர்மீடியேட் நோடா வச்சுக்கிட்டு நமக்கு ட்ரான்சிஷன் இருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா சோ இங்க வந்து Q0 ல இருந்து Q0 க்கு நமக்கு டைரக்ட் பாத் பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் லூப்ல இருக்கு அப்ப 0 அப்ப வித் Q2 as a intermediate node னு பாத்தீங்கன்னா Q0 ல இருந்து Q2 க்கு பாத் இருக்கா
இல்ல. அப்ப போகிறதுக்கு வழியே கிடையாது. அப்ப நம்மளுக்கு இதோட அவுட்புட் வந்து ஜீரோ தான். எதுவுமே பாத்து இல்லைன்னா நல்லுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து கியூ நோட்ல இருந்து கியூ ஒன், கியூ நோட்ல இருந்து கியூ ஒனுக்கு டைரக்ட் பாத்துன்னு பாத்தீங்கன்னா இன்புட் ஒன் மூலயமா, அடுத்து கியூ நோட்ல இருந்து வித் கியூ டூ அஸ் இன்டர்மீடியட் நோட் நம்மளுக்கு கியூ ஒனுக்கு பாத்திருக்கான்னு பாக்குறோம். கியூ நோட்ல இருந்து கியூ டூக்கு பாத்திருக்கா? கியூ நோட்ல இருந்து கியூ டூக்கு நம்மளுக்கு டைரக்ட் பாத் கிடையாது. அப்ப இதுவும் வந்து நல் தான். இங்கே வந்து நம்மளுக்கு ஒன் வரும். ஓகே, ஸோ அடுத்து வந்து கியூ ஒன்ல இருந்து கியூ நாட் பாக்குறோம். கியூ ஒன்ல இருந்து கியூ நாட்டுக்கு டைரக்டான பாத் இருக்கா? கியூ ஒன்ல இருந்து கியூ நாட்டுக்கு டைரக்டான பாத் ஒன் மூலியமா இருக்கு. ஓகே, அடுத்து வந்து வித் கியூ டூ ஆஸ் இன்டர்மீடியட் நோட் பாக்குறப்ப கியூ ஒன்ல இருந்து கியூ டூ, கியூ ஒன்ல இருந்து கியூ டூக்கு நம்மளுக்கு இன்புட் ஜீரோ மூலியமா ஒரு பாத் இருக்கு. மறுபடியும் கியூ டூல இருந்து கியூ நாட், கியூ டூல இருந்து கியூ நாட்டுக்கு இன்புட் ஜீரோ மூலியமா பாத் இருக்கு. அப்ப இது ஒன் பிளஸ் ஜீரோ ஜீரோ இந்த பாத். ஓகே, அடுத்து வந்து கியூ ஒன்ல இருந்து கியூ ஒன், கியூ ஒன்ல இருந்து கியூ ஒன் நம்மளுக்கு செல்ஃப் லூப் கிடையாது. அப்ப நல் வித் கியூ டூ ஆஸ் அ இன்டர்மீடியட் நோட். கியூ ஒன்ல இருந்து கியூ டூக்கு பாத்திருக்கா? கியூ ஒன்ல இருந்து கியூ டூக்கு இன்புட் ஜீரோ. மறுபடியும் கியூ டூல இருந்து கியூ ஒன், கியூ டூல இருந்து கியூ ஒன்னுக்கு இன்புட் ஜீரோ. இது பாருங்க, கியூ டூல இருந்து கியூ நாட், ஆக்சுவலா கியூ டூல இருந்து கியூ நாட்டுக்கு இன்புட் ஒன். அப்ப இங்க வந்து ஒன் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாசிபிள் டிரான்சிஷன். அப்போ இது வந்து ஜீரோ ஜீரோ டிரான்சிஷன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணிடலாங்க. கியூ நாட் டு இட் செல்ஃப் ஒரு செல்ஃப் லூப் ஜீரோ, கியூ நாட் டு கியூ ஒன் இன்புட் ஒன் மூலியமா, அடுத்து கியூ ஒன்ல இருந்து கியூ நாட்டுக்கு ஒன் பிளஸ் ஜீரோ ஒன், அடுத்து கியூ ஒன் டு கியூ ஒன் செல்ஃப் லூப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ. ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து இந்த லூப் அன்கவர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன டிரான்சிஷன்? கியூ நாட்ல இருந்து கியூ டூக்கு ஒன் ஜீரோ ஜீரோ ஹோல் ஸ்டார் கன்கார்டினேட் வித் ஒன் பிளஸ் ஜீரோ ஒன். இது நீங்க வந்து எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். கியூ நாட் கியூ ஒன் மறுபடியும் கியூ நாட்டுக்கே வருது. ஓகே, இதோட பாத் பாத்தீங்கன்னா கியூ நாட்ல இருந்து கியூ ஒனுக்கு இன்புட் ஒன், கியூ ஒன்ல ஒரு செல்ஃப் லூப் ஜீரோ ஜீரோல இருக்கு. மறுபடியும் கியூ ஒன்ல இருந்து கியூ நாட்டுக்கு, கியூ ஒன்ல இருந்து கியூ நாட்டுக்கு ஒன் பிளஸ் ஜீரோ ஒன்ல இருக்கு. இதெல்லாம் கன்கார்டினேட் பண்ணோன்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஹோல் ஸ்டார் ஒன் பிளஸ் ஜீரோ ஒன் இப்படிதான் எழுதணும். உங்களுக்கு தனியா வந்து எழுத தெரியலன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க, அது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்ப நம்ம இங்க டிரான்சிஷன் போட்டுடலாம். கியூ நாட்ல கியூ ஒன் இந்த செல்ஃப் லூப் ஜீரோ அப்படியே இருக்கும். இன்னொரு செல்ஃப் லூப் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு கியூ நாட்ல இருந்து கியூ நாட்டுக்கு. இன்புட் பாத்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஜீரோ த ஹோல் ஸ்டார் ஒன் பிளஸ் ஜீரோ ஒன். அடுத்து கியூ நாட்ல இருந்து கியூ ஒனுக்கு ஒன் அப்படியே இருக்கும். நம்ம இந்த லூப்பை மட்டும்தாங்க ரிமூவ் பண்ணிருக்கோம், மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இது எழுதுனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? இது ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஜீரோ பிளஸ்ன்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இது ஃபுல்லாக நம்மளுக்கு லூப்ல இருக்கு. நம்மளுக்கு டிரான்சிஷன் கியூ நாட்ல இருந்து கியூ ஒன்னுக்கு இந்த ஸ்டெப் ஜீரோ பிளஸ் ஒன் இன்டூ ஜீரோ ஜீரோ த ஹோல் ஸ்டார் ஒன் பிளஸ் ஜீரோ ஒன் ஹோல் ஸ்டார் போட்டு ஒன் கன்கார்டினேட்டட் வித் ஜீரோ ஜீரோ. இங்கே டாட் வச்சாலும் வைக்கலாம், டாட் வைக்கலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம எடுத்துட்ட ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணோம்னா ரெண்டு ஃபைனல் ஸ்டேட் இருந்ததுனால ஒரு தடவை ஒவ்வொரு ஃபைனல் ஸ்டேட்டையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் டிரான்சிஷனாக எடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நீங்க பிளஸ் போட்டு எழுதிட்டீங்கன்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பிளஸ் இது, இல்லைனா மாற்றி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கன்கார்டினேஷன் சாரி யூனியன் பண்ணுறப்ப நம்மளுக்கு மாற்றி எழுதினாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ.